வணக்கம். இது வைகை டு வளைகுடா. நான் கையா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லாஸ் வேகஸ் டே டூ ட்ரிப். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்னிஸ் அப்படின்ற ஒரு சீனரி இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் தெரியுதுல்ல, இது போல் வாட்டர் இன்சைடு இந்த மால், இவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மால் மாதிரி. உள்ளே போனோன்னா அங்கேயும் கேம்பிளிங் எல்லாமே இருக்கும். ஒருத்தவங்க ஏறி நின்று உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க அது வழியாக ஆல் ஓவர் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி கட்டுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணி வரணும், இல்லைனா கொஞ்சம் அதுக்கு ஸ்லாட் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறையாலாம் இருக்காது போட்ஸு, ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும். ஸோ அதுக்கே நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாலுக்குள்ளேயும் போட்டிங் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இந்த போட்டிங்கில் ரெண்டு கப்பல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்ருக்காங்க. அவங்கள ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி. ஒவ்வொரு போட்டிங்கில் வர எல்லாருக்குமே இந்த மாதிரியான வரவேற்பு அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இது ஒரு அழகான ரம்யமான ஒரு ஃபோட்டோ கேலரி. இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். வென்னிஸ் ஹோட்டல் கெசினோலேருந்து நாங்கள் பெலாஜியோக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும், ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எங்களால் நடக்க முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் டாக்ஸி பிடிச்சிட்டோம். இதுதான் அந்த பெலாஜியோ ஹோட்டல். ஸோ நம்ம இங்கே தான் உள்ளே போக போகிறோம். ரொம்ப இயற்கை சூழலோட சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள. சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு சின்ன இலைத்தலைகள் கூட நம்ம தேடி பிடிக்க முடியாது. அதனால எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு நந்தவனம் மாதிரி எல்லா ஹோட்டல்லையுமே வச்சுருக்காங்க, அவங்களுடைய பராமரிப்பில் தண்ணி ஊற்றி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் மரங்கள் தான். என்னங்க இந்த ரம்யமான இடத்த பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்களா? இது வந்து எங்களுடைய டே டூ ட்ரிப் இன் லாஸ் வேகஸ். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கிராண்ட் கேனியனுக்கு போகிறோம். ஸோ கிராண்ட் கேனியன்லேருந்து என்னென்ன நாங்கள் பார்க்குறோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், என்னென்ன சீனரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.